Hi, this is Deepa from English Skills. இன்னைக்கு நம்ம ஆத்திச்சூடியில ககர வர்க்கம் பார்க்க போறோம். க அப்படின்னா க கா கி கி கூ கூ அததான். இப்போ கடிவது மர அப்படின்னா ஃபர்கெட் ஸ்கோல்டிங், மற்றவங்களை நம்ம திட்டக்கூடாது, அனாவசியமா யாரையுமே திட்டக்கூடாது, அதுதான் கடிவது மர. காப்பது விரதம். ஆப்ஜெக்டிவ் ஆஃப் ஃபாஸ்டிங் இஸ் டு சேவ். இப்போ ஒரு விரதம் இருக்கிறோம், ஒரு தவம் இருக்கிறோம்னா அது மற்ற உயிரெல்லாம் காப்பாத்துறதுக்காக தான். ஸோ அதுதான் காப்பது விரதம். அதோட ஆப்ஜெக்டிவ் வந்து சேவ். கிழமைப்பட வாழ், லிவ் அக்கார்டிங் டு டேஸ். இப்போ ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு இது இருக்கு, அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை கிழமை ஒவ்வொரு இப்போ பாருங்களேன், இன்னைக்கு சாமி கும்பிடணும், இன்னைக்கு விரதம் இருக்கணும், இன்னைக்கு இந்த தானம் பண்ணும், அந்த மாதிரி ஒரு ஒரு கிழமைக்கெல்லாம் இருக்கு. அந்த மாதிரி கிழமைப்பட வாழும் ஒரு பிரின்சிபல் எடுத்துட்டு இப்படிதான் வாழணும்னு இருக்கும். எந்த நாளும் எது வேணா பண்ணலாம், மனசு போன போக்குலன்னு இருக்கக்கூடாது. அதுதான் கீழ்மைப்பட வாழ். அப்புறம் கீழ்மை அகற்று, ரிட் ஆஃப் மீன்னஸ். நம்ம ரொம்ப தலைக்குறைவான செயல்கள் எல்லாம் செய்யக்கூடாது. குணம் அது கைவிடே, நெவர் லூஸ் கேரக்டர். நம்ம கேரக்டர்னு இருக்கு, அதை என்னைக்குமே எதுக்காகவுமே விட்டு கொடுக்க கூடாது. கூடி பிரியே, டோன்ட் ஃபர்சேக் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எதுவுமே நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நல்லவங்க கிட்ட கூடணும், சேர்ந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அவங்க கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்துடக்கூடாது, உங்களை நம்பிக்கை துரோகமும் பண்ணக்கூடாது. கெடுப்பது ஒழி, அபண்டன்ட் அனிமாசிட்டி. மற்றவங்களை நம்ம கெடுக்க கூடாது, மனசாலும் சரி செயலாலும் சரி கெடுக்கக்கூடாது. அப்புறம் கேள்வி முயல் அப்படின்னா லேர்ன் ஃப்ரம் த லேர்னட். எப்படி நீங்க இதை கத்துக்கீங்க, கேள்வி ஞானம் அப்படின்னு சொல்றாங்களோ அதுதான் கேட்டு கத்துக்கிறது. ஸோ பெரியவங்க அறிஞர்கிட்ட இருந்து பழைய புத்தகம் எழுதியிருக்காங்கல்ல பழசெல்லாம், அதுல இருந்து அப்புறம் இப்ப வர்றது எல்லாமே கேள்வி கேட்டு எல்லாத்தையும் கத்துக்கணும். அதான் கேள்வி முயல், லேர்ன் ஃப்ரம் த லேர்னட். கைவினை கரவேல் அப்புறம் அப்படின்னா டோன்ட் ஹை நாலேஜ். இப்ப நம்ம கைவினை தெரியும், ஹேண்டிகிராஃப்ட்னு வச்சுக்கோங்க, அதை நமக்கு மற்றவங்களுக்கு உதவியாக கற்றுக் கொடுக்கணும், நமக்கு தெரிஞ்சதை நம்மளே வச்சுக்கக்கூடாது. அதெல்லாம் சொல்கிறாங்க கைவினை கரவேல். கொள்ளை விரும்பேல், டூ நாட் லவ் டு ஸ்விஞ்சில். நம்ம மற்றவங்க கிட்டேருந்து புடுங்கிக்கணும், கொள்ளை அடிக்கணும்லாம் நடக்கவே கூடாது. அதெல்லாம் அதை தான் கொள்ளை விரும்பேல். ஸோ நம்ம பொருள் நம்ம வச்சுக்கணும், மற்றவங்க கிட்டேருந்து பறிக்கிறத பற்றி நினைக்கக்கூடாது, அதை விரும்பக்கூடாது. தலைக்குறைவா பேசுறது அதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது, அதுதான் அவாய்ட் டிஃபேமிங் அதர்ஸ். ஸோ இப்போ நம்ம ககர வர்க்கம் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறோம். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.